தன்னிலம் அருகே இரண்டு மகள்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கொத்தனார் வேலை செய்து வருபவர் செல்லதுரை. இவருக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆன நிலையில் 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த வருடம் மனைவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இருந்ததால் செல்லதுரை 2 மகள்களோடு வசித்து வருகிறார். மது போதைக்கு அடிமையான இவர் போதையில் 2 மகள்களையும் பாலியல் வன்புணர்வு செய்ததோடு இதை வழியில் சொல்லக்கூடாது என மிரட்டி வந்ததாக 2 மகள்களும் சைல்டு ஹெல்ப் லைனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சைல்டு ஹெல்ப் லைன் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் மகள்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். பாஜகவை முறியடிக்கும் சக்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மட்டுமே உண்டு என ராசா எம்பி தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தி புளியம்பட்டி பவானிசாகர் பகுதி திமுக பாக முகவர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ராசா எம்பி கலந்து கொண்டு பேசுகையில் பாசிச பாரதிய ஜனதா ஆட்சியை எதிர்வரும் தேர்தலில் முறியடிக்கும் சக்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மட்டுமே உண்டு. அதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு தேர்தலில் பணியாற்ற வேண்டும். நமது வெற்றியை முதலமைச்சருக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். மேலும் பேசியவர், வழக்கமான நடைமுறையில்தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து தேனி செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த முறை தேர்தல் நடத்தப்பட்டது போல்தான் தற்போதும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழலில் எந்த தொகுதி எந்த சின்னம் என அறிவிக்கப்படவில்லை என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு நாளை மறுநாள் தெரிவிப்போம் என கூறினார். பெரம்பலூர் அருகே அடுத்தடுத்து 3 வீட்டில் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரை அடுத்த சோமண்டாபுதூர் கிராமத்தில் சுப்பிரமணியன் என்பவர் இரவு தனது மனைவியுடன் வீட்டின் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அவரது மகள் அருள்மொழி வீட்டின் உள்ளே தூங்கியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு 1 மணியிலிருந்து வீட்டிற்குள் யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டு அருள்மொழி வாசலை பார்த்துள்ளார். அப்போது வாசல் அருகே வீட்டின் கதவை திறந்து 2 நபர்கள் வெளியே ஓடியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அருள்மொழி தனது தாய் தந்தையிடம் கூறியதை அடுத்து அவர்கள் கீழே வந்து பார்த்தபோது திருட்டு போனது தெரிய வந்தது. இதேபோன்று இவர்களது வீட்டின் அருகே ஜெயக்குமார் என்பவரது வீட்டிலும் அவரது தம்பியான பெரியசாமி என்பவரின் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திருடு போயுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்பநாய் பிரிவு மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் 6 சவரன் நகைகளும் 5000 ரூபாய் பணமும் ஜெயக்குமார் வீட்டில் 3 சவரன் நகைகளும் 140,000 பணமும் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் வேலூரில் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் வேலூர் மாவட்டம் லாங்கு பஜார் பகுதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். இந்த பிரச்சாரத்தின் போது அங்குள்ள வியாபாரிகளிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 1000 கோடி செலவழிப்பார்கள் மற்றும் பிணவரையில் பணத்தை பதுக்கி வைப்பவர்கள் மத்தியில் மக்கள் பலத்தை நம்பி நான் வேலூரில் நிற்கிறேன் என்றார். மேலும், காட்டன் சூதாட்டம், கஞ்சா, மது உள்ளிட்டவைகளை முற்றிலும் ஒழிப்பேன், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவேன் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், கஞ்சா மது இதுக்கு மிக்க அதிகமா அடிமைகள் ஆட்டாங்க. இதை பொது அஜெண்டாவாக வச்சு நான் இங்கே நிற்கிறேன். பெரிய கட்சிகள் நிற்கிறாங்க, 1000 கோடி இறக்குவாங்க. இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும், எனக்கு உதவுவாங்க மக்கள் அப்படின்னு அந்த பலத்தில் நிற்கிறேன், தனியாக தான் நிற்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.